மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். பிரியாணி ஆகும் ஈமு கோழி, இந்து வேஷத்தில் உருட்டும் சூர்யா, எகத்தாளத்தில் ஜோதிகா. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், திமுக பிளஸ் சத்யராஜ் ஈக்குவல் டு பிரியாணி. இரண்டாவது விஷயம், சூர்யா பிளஸ் இந்து வேஷம் ஈக்குவல் டு உருட்டுக்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் தனிரகம் அப்படின்ற மாதிரி சூர்யா பயங்கரமாக வேஷம்லாம் போட்டுக்கிட்டு, ஐயோ சாமி நானும் இந்து தான் சாமி, ஐயோ சாமி நானும் இந்து தான் அப்படின்ற மாதிரி வேஷத்தை போட்டுட்டு இருக்காப்புல. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நடிகர் சத்யராஜ் திமுக பித்தலாட்ட பிரியாணி, குறிப்பா நல்ல கம 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 அப்படின்னு சொல்லிட்டு வீசக்கூடிய அளவுக்கு சத்யராஜ் அவர்கள் திமுகவை வச்சு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டிருக்காராம். ஏற்கனவே சத்யராஜ் ஒரு பக்கம் அறிக்கை விடுறதும், அவங்களுடைய பெண் ஒரு பக்கம் அவர் அறிக்கை விடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு அப்படியே வாரி எரிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா இது, வழக்கத்துக்கு மாறா இவங்க எல்லாம் பேச மாட்டாங்களே, ஏன் இப்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கதான் தெரியுது இவங்களுடைய மிகப்பெரிய டீலே. குறிப்பா அவருடைய மகளை வந்து எப்படியாவது எம்எல்ஏவா ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய பேக்கரி டீலை போட்டிருக்காராம் சத்யராஜ் அவர்கள் திமுக கிட்ட. சத்யராஜினுடைய மகள் திவ்யா வந்து திமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ப தகுந்த செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவங்க ஏற்கனவே அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடை தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் வரக்கூடிய சட்டப்பேரவை எலெக்ஷன், தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் களம் காண போகிறேன், தேர்தல் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மறுகணமே அதற்கு பிறகு அவருடைய அப்பா சத்யராஜும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளுக்காக நான் உழைக்க தயார், அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ண தயார், கண்டிப்பாக அவங்க எந்த தொகுதியில் நின்றாலுமே நான் அவங்களுக்காக வீதியில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது, அப்பாவும் மகளும் இப்படி மாறி மாறி அறிக்கை விட்டுருக்காங்களே, இதுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு காய்நகரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. குறிப்பாக திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் ஒரு கண்டிஷனை போட்டிருக்காராம், குறிப்பாக ஒரு டீலும் வந்து கேட்டிருக்காராம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய சட்டப்பேரவை எலெக்ஷனில் நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வீதியில் இறங்கி உங்களுக்காக திமுகவுக்காக நான் ஓட்டு கேட்க போகிறேன், பட் நான் இந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீலில் வந்து டீலுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காராம். என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சத்யராஜினுடைய மகள் திவ்யா அவர்களுக்கு திமுகவில் கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுக்கணும், அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவர்கிட்ட ஒரு டீலிங் பேசியிருக்காராம். இந்த விஷயம் இப்போ அறிவாலய வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன இது, இவங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்போ இவ்வளோ ஆண்டு காலமாக உழைச்சிவங்க அவங்களுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்கு உள்ளிருந்தே ஒரு சலசலப்பு குரல் வெளியே கேட்டுட்டு இருக்கான். குறிப்பாக சத்யராஜ் அவர்களுக்கு பின்புலமாக ஒரு அரசியல்வாதி, திமுகவுடைய முக்கியமான ஒரு அரசியல்வாதி இருக்கிறதாகவும், அவர் தான் இந்த ஒரு டீலிங்கை வந்து திமுகவுடைய தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சத்யராஜ் அவர்கள் ஈமு கோழி கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பாக ஈமு கோழி விளம்பரத்தில் நடிச்சிருந்தாரு. அவர் நடிச்சதுனால எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அத்துணை பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்காங்க, மொத்த பேருமே ஏமாற்றப்பட்டாங்க. எப்படி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஈமு கோழிக்காக பிரச்சாரம் பண்ணும்போது அதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அத்துணை மக்களும் இன்னைக்கு நடுத்தெருவில் இருந்துட்டு இருக்காங்கன்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. இப்போ திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னா இதே தானே நடக்கும், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஈமு கோழியால் நடுத்தெருவுக்கு வந்த சத்யராஜ் அவர்கள் சரியான இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்காரு. கண்டிப்பாக சத்யராஜ் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு கோழியை வெட்டி திமுக பூஜை போட்டு போகிறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்னப்பா, இந்து வேஷம் போடும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூர்யா அவர்களுடைய குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு இந்துக்கள் மத்தியிலும் இந்து அமைப்புகள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் தொடர்ந்து அதற்கு சப்போர்ட் பண்ண சூர்யா, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பகுத்தறிவு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்துக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சிட்ருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இப்போ படம் வந்து ஏற்கனவே அவருடைய படம் வந்து
ஓடிடி தளத்தில் வந்து வெளியாயிடுச்சு. அடுத்த கட்ட படம் இல்லாமல் எப்படியும் தியேட்டர்லாம் வெளியாகும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறத உணர்ந்து இப்போ ஒரு வேஷம் போட்டிருக்காப்புல, அந்த வேஷம் போட்ட ஒரு புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களில் பின்னி படல் எடுத்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த புகைப்படத்தை பார்த்து ஒருவேளை ஜோதிகா இப்படியெல்லாம் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கலாச்சி பயங்கரமாக மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக இவ்வளோ எலுமிச்சு பழத்தை வச்சு இவ்வளோ எலுமிச்சு பழத்தை வேஸ்ட்டாக நீங்கள் மாலை போட்டிருக்கிறது பதில் இது நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சோறு செஞ்சு கொடுப்பேன், நல்லா எலுமிச்சு சாதம் செஞ்சு கொடுப்பேன், பழத்தை புளிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் எத்தனையோ ஏழை குடும்பத்துக்கு ஊறுகாய் போட்டு கொடுத்துருக்கலாம், இப்படி சூர்யா காலத்தில் மாட்டி வீணாக போயிட்டாங்களே, வீணாக போன சூர்யா காலத்தில் ஏன் மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா அவர்கள் வந்து சொல்கிற மாதிரியான மீம்ஸுகள் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக இதற்கு மிக முக்கியமான காரணம் ஜோதிகா அவர்களை தான் நம்ம சொல்லணும். சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விழாவில், விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவில் ஜோதிகா அவர்கள் பிரகதீஸ்வரர் ஆலயம், நம்ம தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்து உலக மக்களால், உலக ஒட்டுமொத்த உலகத்தாலே வியந்து பார்க்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இங்கே செலவு பண்ணுறத நீங்கள் வந்து போயிட்டு மருத்துவமனைக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. குறிப்பாக கோவிலுக்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தை நீங்கள் கொண்டு போயிட்டு மருத்துவமனைக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த விஷயம் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது. என்னடா இது, கோவில்னு மென்ஷன் பண்ணுறாங்களே, அப்போ சர்ச்சுக்கு செலவு பண்ணால் பரவாயில்லையா, இல்லை மசூதிகளுக்கு செலவு பண்ணால் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அப்போயே சமூக வலைதளங்களில் எழுந்தது. அதற்கு பிறகு ஜோதிகா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே உறுதிப்படுத்தினார் சூர்யா. ஆமாம், என்னுடைய மனைவி சரியாக தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அந்த நேரத்திலே சூர்யா அவர்களுக்கு எதிராக எக்கச்சக்கமான விமர்சனங்கள் பயங்கரமாக வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மெல்ல கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்த சூர்யா இப்போ மறுபடியும் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காப்புல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவர் கோயிலில் போயிட்டு எலுமிச்ச மாலையை போட்டுக்கிட்டு பக்குவமாக சாமிக்கிட்ட வந்து வேண்டுற மாதிரியான ஒரு புகைப்படம் அது. உடனடியாக அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ண பல ஹிந்து ஆர்வலர்கள் ஓ வழக்கம் போல தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களுடைய வேஷத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, இதுவும் முருட்டா கோபால், இதுவும் முருட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவரை கலாச்சி வந்து மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்தில் மட்டும் இங்கே பலரும், பல இந்து எதிரிகளும் பார்த்தீங்கன்னா இந்து விரோதிகளும், நாங்கள் வந்து இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கும் வந்து பேச உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டிட்டு இருப்பாங்க. அதில் சூர்யா அவர்களும் இணைஞ்சிருக்காரோ அப்படின்ற கேள்வி என்ன மட்டும் இல்லை, பலரையும் இப்போ கேட்டிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த இரண்டு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.